Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நாம வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். ரொம்பவே நேச்சுரல் ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஃபேஸ் பேக் தான். பட் இது வந்து உண்மையாகவே ஆக்னிக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்றுமே இல்லைங்க, நம்மக்கிட்ட மேக்ஸிமம் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் சந்தனம். சந்தனம் வந்து அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட மூதாதையர்கள்லேருந்தே வந்து சின்னதாக ஒரு கட்டி வந்தாலோ இல்லை சின்னதாக ஒரு இது வந்து சந்தனத்தை அடைச்சி போடு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த சந்தனத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம். இதில் நான் ஆட் பண்ணிட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சந்தனம். நான் வந்து கட்டை சந்தன கட்டை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து சந்தன கட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காதி கிராஃப்ட் இந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து அவைலபிளாகவே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் பவுடர் வச்சுருக்கீங்கனாலும் ஓகே, பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த பவுடர்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு திருப்தி இல்லை, பிகாஸ் எனக்கு தெரியாது. பட் இது சந்தனன்றப்போ இது வந்து பியூர் அண்ட் நேச்சுரல். ஸோ நம்ம கைப்படவே இழைச்சி நம்ம ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுனால எனக்கு இந்த சந்தனம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் மஞ்சத்தூள் அவ்வளோதான். இது இந்த மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக்கே வந்து நான் போடுறேன். வந்து கொஞ்சம் பால் விட்டுருக்கேன். இப்போ இந்த வந்து நான் நல்லா இழைக்க போகிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு இந்த க்ரீமை நான் வந்து மாதிரி சந்தனத்திலேயே இழைச்சிக்கிறேன். பாருங்க, இந்த சந்தனத்தோட கலர் வந்து நல்லாவே இதில் வரும். ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரீம் கலரில் நம்மளோட ஃபவுண்டேஷன் இருக்கோம்ல அந்த கலருக்கு வந்து இந்த பால் மாறும். ஸோ நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்துட்டு பவுடர் இல்லை, நான் ஒரிஜினல் சந்தனம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சளும் ஆட் பண்ண போகிறேன். அதனால் நான் பாலை கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த சந்தனத்தை மட்டும் இழைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இதை நான் வந்து ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்துட்டு மஞ்சள் வந்து போட்டு இழைச்சிருவேன். ஸோ எனக்கு அது ஈஸியாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ அழகாக கலர் வந்து நல்லாவே மாறி வந்திருக்கு. நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக இழைச்சிக்கிறேன். நம்ம ஃபேஸ் நெக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இழைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது கூட நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். நிஜமாகவே அந்த சந்தனம் ப்ளஸ் கஸ்தூரி மஞ்சளோட வாசனை சூப்பராக இருக்குங்க. இந்த பாலோட வாசனை சுத்தமாகவே தெரியல. கஸ்தூரி மஞ்சளும் சந்தனமுமே இந்த வாசனையை டாமினேட் பண்ணி செம்ம ஃப்ளேவரபுளாக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு தான் ரெடி ஆகி பண்ணியிருக்கோம். மிரர் எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக தான் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை அப்ளை பண்ணிட்டேன். இதை நான் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ சந்தனம் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்னிக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறப்போ இதோட
டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் இது வந்து நல்ல கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளோட பாடி ஹீட்டை கூட வந்து நல்லாவே தணிக்கும். ஸோ உண்மையாகவே இது வந்து ஒரு பெஸ்ட்டான இயற்கையோட வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் பாய்.